தெற்காசிய அரசியல் நிலவரம் குறித்த இந்த தொடரிலே இந்த வாரம் இந்திய சீன உறவுகளை பற்றி பார்ப்போம். இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது. இரு நாடுகளுமே எல்லைப்பகுதியிலே ஆயிரக்கணக்கான இராணுவத்தினரை குவித்து வைத்திருக்கிறார்கள், அதுவும் லடாக் பிரதேசத்திலே. இந்த வரைபடத்தை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் இங்கே எல்லையில் என்ன பிரச்சனை என்று. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர் தூரம் எல்லைப்பகுதி. இதிலே பெரும்பாலான பகுதிகள் வரையறுக்கப்படவில்லை. சில இடங்கள் இந்தியா இதற்கு எனக்கு சொந்தம் என்று கூறுகிறது, அதே போல இந்த இடங்கள் எங்களுக்குத்தான் சொந்தம் என்று சீனாவும் கூறி வருகிறது. இதன் விளைவாக எல்லைப்பகுதியிலே இரண்டு இராணுவத்தினருக்கும் இடையே அவ்வப்போது முறுகல் நிலை, பதட்ட நிலை ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் தற்பொழுது ஏற்பட்டிருப்பது மிக மிக ஒரு முக்கியமான கட்டம். ஏனென்றால் இந்த பதட்டம் ஒரு ஆபத்தான ஒரு பதட்டம் என்று ஆய்வாளர்கள் பலரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்தியா கிட்டத்தட்ட ஒரு 40,000 இராணுவத்தினரை லடாக் பிரதேசத்திலே குவித்து வைத்திருக்கிறது. அதே போல சீனாவும் 35,000 அதிகமான இராணுவ வீரர்கள் தளவாடங்களை குவித்து வைத்திருப்பதாக பல ஆய்வாளர்கள் கோடிட்டு காட்டுகின்றனர். ஒரு சில இடங்களிலே இந்த இரு நாட்டு இராணுவத்தினருக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளி சில 100 மீட்டர் மட்டுமே. எனவேதான் ஒருவேளை போர் மூண்டு விடுமோ என்கின்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இதை தவிர்ப்பதற்காகத்தான் இராணுவ ரீதியாகவும் ராஜ்யத்துறை ரீதியாகவும் இரண்டு நாடுகளுமே பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நடத்தி வந்திருக்கின்றன. ஜூன் மாதம் ஏற்பட்ட ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவத்திலே 20 இந்திய படையினர் கொல்லப்பட்டார்கள். பல சீன படையினரும் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வந்தாலும் இதுவரை சீனா அது குறித்து அதிகாரப்பூர்வமாக எதுவும் கருத்து தெரிவிக்கவில்லை. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் பொழுது இந்திய மற்றும் சீன பாதுகாப்புத்துறை மந்திரிகள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இதுதான் ஒரு நேரடியாக நடக்கும் மிக மிக ஒரு உயர்மட்ட சந்திப்பு. இது இந்த சந்திப்பின் பொழுது ஒரு சுமூகமான நிலைப்பாடு ஏற்படும் என்று பலரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இந்த இரண்டு நாடுகளுமே தெளிவாக என்ன கூறுகின்றன என்று சொன்னால், இந்த பிரச்சனைக்கு இந்த எதிரணிதான் காரணம். அதாவது இந்தியா சீனா மீது பழி சுமத்துகிறது, சீனா இந்தியா மீது பழி சுமத்துகிறது. இந்த இரண்டு நாடுகளுமே அந்தந்த படையினரை தாங்கள் உரிமம் கோரும் பகுதியிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற ஒரு கருத்து இந்த சந்திப்பின் போது வெளிப்படுத்தப்பட்டது. இது இந்த இரண்டு தரப்பினருமே தங்களது நிலைப்பாட்டை ஒரு கடும்போக்கு நிலைக்கு கொண்டு செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. உலக நாடுகள் அனைத்துமே இந்த பதட்டத்தை மிக கூர்ந்து கவனித்து வருகின்றன. ஏனென்றால் சீனா ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கிறது. இராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இந்த வளர்ச்சியினை கண்டு வந்திருக்கின்றது. எனவே பல நாடுகள் சீனாவை எதிர்க்க சற்று தயங்குகின்றன, அச்சப்படுகின்றன. அதனுடைய இராணுவ பலம் மிக மிக அதிகம். அதை இந்தியாவிட ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அதனுடைய இராணுவ நிதி மற்றும் தளவாடங்கள் பல மடங்கு அதிகம். எனவே இந்தியா எவ்வாறு சீனாவை சமாளிக்கப் போகின்றது என்பதை உலக அளவில் மட்டுமல்லாமல் பிராந்திய அளவிலும் அனைவரும் கூர்ந்து கவனிக்கின்றனர். இதில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் இங்கே குவித்து வைக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே இந்த இடைவெளி ஒரு சில 100 மீட்டர் தான் என்று பார்க்கின்ற பொழுது, யாரேனும் ஒருவர் ஒரு தவறான நடவடிக்கையினை எடுத்துவிட்டால் அது பதட்டத்தை அதிகரிக்கும், அதன் மூலம் சண்டை கூட ஏற்பட்டுவிடக்கூடும் என்கின்ற ஒரு கருத்தினை பல ஆய்வாளர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். எனவேதான் இந்த இரண்டு நாடுகளுமே தாங்கள் போருக்கு செல்லவில்லை, பேச்சுவார்த்தை மூலம் இதை பேசி தீர்த்து கொள்ளலாம் என்று சொல்லும்பொழுது கூட இந்த இரண்டு நாடுகளுமே தங்களது நிலைப்பாட்டிலிருந்து இறங்கி வர வேண்டும், அப்பொழுதுதான் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இல்லையென்றால் மீண்டும் பதட்டம் அதிகரிக்கும், அதன் பின்னர் என்ன வாகம் என்பதை விளக்கி கூறுவது கடினம் என்கிறார்கள் ஆய்வாளர்கள்.